ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் இன்றைக்கி அவருடைய மாவட்ட செயலாளர்களை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு நோட்டாக ரஜினி சார் மீடியாக்களை சந்தித்து பேசியிருந்தார், எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு ராகவேந்திர மண்டபத்தில் ரஜினி சார் வந்து பேசிட்டு இருக்க மாட்டா, ரஜினி சார் இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு, அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறோம். ரஜினி சார் அரசியல் கட்சி துவங்குறது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறத பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ரஜினி சாருக்கு ரொம்பவே திருப்தி அடைஞ்சிருக்காரு தான் சொல்கிறோம். அடுத்தது நெகட்டிவ் விஷயத்துக்கு வரும். நெகட்டிவ் விஷயம்னு சொல்கிறதை விட ஒரு சின்ன குறை இருக்குது. அதாவது ரஜினி சார் அவருடைய மாவட்ட செயலாளர்கள், அதாவது 38 மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அதில் ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகள் சுத்தமாக திருப்தி இல்லை அப்படின்ற மாரி நேரடியாக வெளிப்படையாக அவங்கள்ட்ட டைரெக்டாக வந்து ரஜினி சார் சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு என்ன சேவை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ நாளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே டேட்டா அக்கு வேறா ஆணி வேறா பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கையில் எல்லா ரிப்போர்ட்டும் பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பம்ன்றதை எல்லா டீட்டெயிலாக பக்காவாக வச்சிருக்காரு. ஸோ அதில் 8 மாவட்ட செயலாளர்களுடைய அந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா நேரடியாக அப்பட்டமாக அங்கே போட்டு உடச்சிருக்காரு. இதே போல் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நான் வேற ஒருத்தனை மாற்றிட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன், என் மேலே வருத்தப்படாதீங்கன்னே சொல்லிட்டாரன் டேரெக்டாக. ஏன்னா ரஜினி சார் அங்கே தெளிவாக மீண்டும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி, நான் வந்து சொன்னதை கரெக்டாக செய்ய போகிறேன், மக்களுக்கான சேவையை நாங்கள் இங்கே வந்து தொடர போகிறோம், அது கரெக்டாக வந்து எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ அதற்கான டார்கெட்டை நோக்கி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எங்கள் கூட வரப்போறீங்களா இல்லையா, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னாக்கா காசு பணம் சம்பாதிக்க தான் போகிறீங்க எங்கள் கூட இருந்து அப்படின்னாக்கா இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தேவையில்ல, நான் ஆல்ரெடி 2017 சொல்லிட்டேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு பதவி ஆசையோ இல்லை காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அப்போவே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் மீண்டும் அந்த தவறை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் உங்களை உடனடியாக நீங்கள் திருத்திக்கலனாக்கா நான் வேற ஒருத்தரை மாற்றிட்டு நான் போய் இருப்பேன். அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கிறவங்க, அந்த வார்டு மெம்பரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மக்கள் நீதி மையம் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வச்சிருக்காங்க, திமுக அதிமுக ஒரு 20 பேர் வச்சிருக்காங்கனாக்கா நம்ம ரஜினி சாருடைய மன்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வரைக்கும் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா கலப்பணியில் ஈடுபட்டிருக்கிறதா அங்கே பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காரு இதே மீட்டிங்கில். அதே போல் மீதி இருக்கக்கூடிய ஒரு 12 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறதாவும் பாராட்டிருக்காரு. ஆனால் வரக்கூடிய காலங்களில் அவங்க இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடணும், இது பத்தாது, இன்னும் கடினமாக உழைக்கணும் அப்படின்ற அறிவுரையும் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு சிலமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருது உறுதி அப்படின்றத மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம்னாக்கா எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரஜினி சார் கிட்ட மறுபடியும் பார்த்தீங்கன்னா வலியுறுத்திருக்காங்க, நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக வரணும், வந்தால் தான் இங்கே 100% நமக்கு வெற்றி உறுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண ரஜினி சார் அதனால தான் தன்னுடைய முடிவை நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் வரது கன்ஃபார்மு, ஆனா இப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை நான் தான் முதல்வர் வேட்பாளராக வரணுமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயத்துக்கு ஆமா நீங்க வரணும்னு சொன்னதுக்கு இப்ப ரஜினி சார் அவருடைய அந்த இறுதி முடிவு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அநேகமாக இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ கன்ஃபார்மா வந்துடும். ஸோ யாரும் குழம்பு வேணாம், ரஜினி சார் வராரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் சிஎம் கேண்டிடேட்டா இல்லையான்றதுதான் இப்போ ஒரே கேள்வி. ஸோ ரஜினி சார் தெளிவாகவே சொல்லிட்டாரு, நான் போக போகிறேன், நான் வெற்றியை நோக்கி ஓட போகிறேன், என் கூட யார் வரப்போறீங்க, நீ வரலன்னா இன்னொன்னு வச்சு நான் வேலை வாங்கிப்பேன், நான் கன்ஃபார்மாக நான் போகிறேன், என் கூட வரவங்க கண்டிப்பாக நாளைக்கு மக்கள் சேவைன்ற ஒரே எண்ணத்தோடு தான் வரணுன்றத ஆணித்தரமாக அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ரஜினி சாருடைய அரசியல் ஆட்டத்துக்காக. ஸோ அந்த ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொன்று சான்ஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை தூக்கி போட்டு இன்னொன்று போடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.